அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்கள் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியை நாமெல்லாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில உலகம் படைக்கப்பட்டது முதல் திருக்குறானிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களிலே கூறப்பட்டிருக்கின்ற நபிமார்களுடைய வரலாற்றை அறிய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு சில நபிமார்கள் வரலாறை இதுவரை அறிந்திருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆகிய மூன்று இறை தூதர்களுடைய வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக இந்த வரிசையிலே இன்னொரு இறை தூதர் யார் என்று சொன்னால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் என்று ஒரு இறை தூதர். இவர்களை பற்றியும் திருமறை குர்ஆன் பல இடங்களிலே குறிப்பிடுகிறது. இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குறானில் இவர்களை பற்றி என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதை விட வேற ஒண்ணுமே எந்த ஒரு ஹதீஸ்லையும் சொல்லப்படல. சில நபிமார்களை பற்றி ஹதீஸ்லயாவது கொஞ்சம் விவரங்கள் வரும் இல்லையா? குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு மேல ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எந்த விவரமும் நமக்கு வந்து சொல்லப்படவில்லை. குர்ஆன்ல வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன, அவர்கள் வாழ்க்கையில் எது நமக்கு முக்கியமானதோ அதெல்லாம் அல்லாஹ் வந்து சாறு பிழிந்து நமக்கு தந்திருக்கிறான். அதுவே போதுமானதாக இருக்கிறது. அதனால குர்ஆன் ஆயத்து மட்டும்தான் ஹூத் நபியுடைய வரலாறுல வருமே தவிர ஒரு ஹதீஸை கூட காட்ட முடியாது. அதிகபட்சமா போனா ஒரே ஒரு ஹதீஸ் கிடைக்கும். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அவருடைய சமுதாயம் இருக்கிறாங்கல்ல, ஆதுங்கிற சமுதாயம், அந்த சமுதாயம் தபூர் என்ற ஒரு காற்றால் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மைதான். இந்த ஆதுன்னு ஒரு சொல்ல சொல்லியிருக்கிறாங்களே, இதை தவிர ஹூத் நபியை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க யார் சொன்னாலும் அதெல்லாம் பொய். அல்ல, நபி குர்ஆன்ல இல்லாத ஒரு புது செய்தியை சொல்லி இதான் ஹூத் நபி வரலாறுன்னு சொன்னாலும் அதெல்லாம் பொய். திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டதை தவிர இறைவனிடமிருந்து நமக்கு இது சம்பந்தமாக எந்த ஒரு மெசேஜும் நமக்கு தரப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த காலகட்டத்தில் அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா காலகட்டம் சொல்லப்படல. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அவங்க சொல்லப்படுறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியில எவ்வளவு கால இடைவெளி இருந்ததோ அதற்கு ஏற்றவாறு நிறைய நபிமார்கள் வந்திருப்பார்கள். உங்க பேர் நமக்கு சொல்லப்படலையே தவிர நிறைய நபிமார்கள் வந்திருப்பார்கள். ஆனா அல்லாஹ் சொல்றது 25 பேர் தானே சொல்றான். அதனால அந்த 25 பேர்ல ஒரு முக்கியத்துவம் படுத்துற அளவுக்கு உள்ள ஒருவராக ஹூத் நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டாங்க இல்லையா? அந்த சமுதாயத்தை பற்றிய அறிமுகம் குர்ஆன்ல நிறைய இருக்கிறது. அந்த சமுதாயத்தினுடைய பெயர் வந்து ஆது. அந்த ஒரு சமுதாயத்துக்கு பெயர் இருக்கும் இல்லையா? நூஹ் நபியை தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர பாக்கி உள்ள நபிமார்கள்லாம் ஒரு கோத்திரத்துக்கும் ஒரு கிளைக்கும் ஒரு குரூப்புக்கும் ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ஹூத் நபி அவர்கள் வந்து ஒரே ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. ஆது என்ற சமுதாயத்து அவனா தூணா, ஆது என்ற சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இவர் ஆது சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டிருந்த அந்த காலத்துல வேற ஒரு சமுதாயம் உலகத்தில் இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் வேற வேற தூதர்கள் வந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் தூதர் அனுப்பியிருக்கோம் நல்லா சொல்றான். இவங்க ஒரு தூதர் இருந்த காலத்திலேயே வேற வேற தூதர்களும் இருந்திருப்பார்கள். நமக்கு சொல்லப்படல, பொதுவா சொல்லப்பட்டிருச்சு. எந்த சமுதாயமானாலும் நாம் தூதரை அனுப்பியிருக்கிறோம், தூதர் அனுப்பாத ஒரு சமுதாயம் இல்ல அப்படிங்கிற வசனத்தில் இருந்து வேற வேற தூதர்கள் இருந்திருப்பார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளணும். இவங்க அனுப்பப்பட்டது ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான், உலகத்துக்குலாம் இல்ல. அந்த சமுதாயத்தின் பெயர் வந்து ஆதி என்ற சமுதாயம். இதை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, இலா ஆதின் அகாஹும் ஹூதா, ஆது சமுதாயத்திற்கு அவர்களுடைய சகோதரர் ஹூதை நாம் அனுப்பி வைத்தோம் அப்படின்னு சொல்லி 11 அத்தியாயம் 50 வசனம், 7 அத்தியாயம் 66 நிறைய இடங்கள் இருக்கு உதாரணத்துக்காக வேண்டி 11, 50, 7, 66 ஆகிய இரண்டு வசனங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஆது என்ற சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அந்த ஆது சமுதாயத்தில் இவர் சேர்ந்தவரா வேற ஊரை சேர்ந்தவரா வேற சமுதாயத்துக்காரரா என்று பார்த்தால் இவர் அவர்களை சேர்ந்தவர் தான். ஆதுங்கிற சமுதாயம் இருக்கு பாருங்களேன், அந்த சமுதாயத்துக்கு தூதர் அனுப்பப்பட்டாரு. இவரும் அந்த சமுதாயத்தில் ஒருவர் தான். அதுக்கும் குர்ஆன்ல இருந்து இவரும் ஆது தான்.
அது சமுதாயம் வேற, இவர் வேற இல்ல. அல்லாஹ் பொதுவாக எல்லா தூதர்களையும் அவரவர்கள் இருந்து அனுப்புவான். எந்த சமுதாயத்தையும் அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்தவரை அனுப்புனா தான் அவர்களுக்கு நல்வழி காட்ட முடியும். இவங்க ஆதி சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாயத்தை வெளியூர்ல ஒன்னு வழிகாட்ட அனுப்புனா ஏத்துக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த கொஞ்சம் பேர் ஏத்துக்கிட்டாங்க, அது கூட ஏத்துக்கிற மாட்டாங்க. அதுக்காக வேண்டி இவங்க ஆதி சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானா அப்படின்னு சொன்னா ஆமா என்பதற்கு குர்ஆன்ல விடை இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா இப்ப சொன்ன அந்த வசனமே தான். ஆதின், ஆதி சமுதாயத்திற்கு நம்ம அனுப்பணும். அகாஹும், அவர்களுடைய சகோதரர் ஹூதன், ஹூதை அனுப்பினோம். இந்த ஆதுடைய சகோதரர்களாம், அவங்களுடைய சகோதரரை சேர்ந்தவர், அவங்களை சேர்ந்தவர்ங்கிற வார்த்தையை தான் அல்ல சகோதரர் என்ற வார்த்தையை கொண்டு யூஸ் பண்றான். அப்ப அவங்களுடைய சகோதரரையே தூதர அனுப்பணும்னு சொன்னா அவங்களை சேர்ந்தவர், அவங்கள ஒருவர் என்பதை இதே 11வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் இருந்தும் 7வது அத்தியாயம் 66வது வசனத்தில் இருந்து அறிந்து கொள்ளலாம். அப்ப அந்த ஆது என்ற சமுதாயத்திற்கு சேர்ந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக இதை இவன் அனுப்பினான் அப்படிங்கிறது இதை விளங்குகிறது. அடுத்து வந்து இந்த ஆது சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் படைக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே வலிமை மிக்க சமுதாயமாக சொல்லப்படுவது ஆது சமுதாயம் தான். திருமலை குர்ஆன் எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுதுன்னு கேட்டா இவங்க மாதிரி ஒரு படைப்பு என்னால் படைக்கப்படவே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். அப்ப ரொம்ப உடல் வலிமை, அது மாதிரியான பிரகாச்சலமான அமைப்பு, இதுகள் எல்லாம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த சமுதாயம் எப்படி நுழைஞ்சிருக்கும், ரொம்ப கொடூரமான ஒரு சமுதாயம், பயங்கரமான ஒரு சமுதாயமாக இருந்திருக்கிறாங்க. அதாவது இது 46வது அத்தியாயத்தில் 15வது வசனம். இது என்ன சொல்லுகிறது கேட்டா, அம்மா ஆதும், ஆது கூட்டத்தினர் நியாயம் இல்லாமல் இந்த பூமியிலே பெருமை அடித்தார்கள், அகந்தை கொண்டார்கள். மண் அசத்து மின்னாக்குவா, எங்களை விட வலிமை மிக்கவர்கள் யார் என்று கேட்டார்கள். அவங்களே தங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு மிஞ்சி யார் இருக்கிறா அப்படின்னா உலகத்துக்கு செட்டாம்பளம் பண்ணிருக்காங்க. இந்த கூட்டம் என்ன பண்ணிருக்கேன்னா, எங்களுக்கு மிஞ்சின வலிமை மிக்கவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா, அவளம் யாரோ அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அன்னல்லாஹ் அல்லதி கலக்கஹும் அசத்து மின்ஹும் குவா, இவர்களை படைத்த அல்லாஹ் இவர்களை விட வலிமையானவன் என்று இவர்கள் வழங்க வேண்டாமா அப்படிங்கறது என்ன வழங்குவது கேட்டா, இவன் தான் வலிமையானவன் நல்லா ஒத்துக்கிறான். இவனுக்கு நிகரா மனுஷமே யாரும் எல்லாம் சொல்லல, உனக்கு மேல நான் பரிசு நல்லா சொன்னானே தவிர அந்த வாக்கு மூலத்தை எல்லாம் ஏத்துக்கிறான். நீ தான் வலிமையில சந்தேகம் கிடையாது, உனக்கு தான் உலகம்லாம் பயப்பட்டு நடக்குது சந்தேகம் கிடையாது, ஆனா உனக்கு மேல நான் ஒருத்தர் இருக்கிறேன் அதை ஒத்துக்கலாம் எல்லாம் சொல்லுவதில் இருந்து அவங்க சொன்ன சொல்ல எல்லாம் ஏத்துக்கிறான். ஆமா அது வாஸ்தவம் தான், நீ வலிமையான ஆள் தான்ப்பா, உனக்கு மேல நான் வலிமையான ஆள் சொன்னானே தவிர உனக்கு மேல அவங்க வலிமைன்னு சொல்லல, உனக்கு மேல இவங்க வலிமைன்னு காட்டல, யாரையும் நல்லா காட்டல, உனக்கு மேல நான் வலிமைங்கிறான். அப்ப ரொம்ப வலிமையா இருந்திருக்காங்க உலகத்திலேயே வந்து இருந்திருக்காங்க. வளங்கு அல்லா வந்து இவனுக்கு மேல தன்னையை சொல்றான், அந்த அளவுக்கு மனிதர்கள்லயே இவங்கதான் மேலங்கிற அளவுல இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப கூடுதலான ஒரு சமுதாயம், அவளும் ஏதோ சிந்திக்க வேண்டாமா, சிந்தித்திருக்க வேண்டாமா, அன்னல்லாஹ் அல்லதி கலக்கஹும் அவர்களை படைத்திருக்கிறார்ல, ஹூ அஸத்து மின்ஹும் குவா, இவர்களை விட ரொம்ப வலிமையானவன் என்பதை சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான். அதே மாதிரி இவர்களுடைய இன்னொரு இது சிறப்பு என்னன்னு கேட்டா, உங்களுடைய அம்சத்தில் உள்ளது 7:69 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொதுக்குரு, அதாவது ஹூத் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு செஞ்ச போதனை, அந்த போதனையில அவங்களுடைய பலத்தை அவங்களுக்கு சுட்டி காட்டுறார் அவர். இந்த போதனையில இது ஹூத் நபி சொன்னது, அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒதுக்குரு, என் சமுதாய மக்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இது ஜாலக்கும் குலபாக உங்களை இறைவன் ஹலிபாக்களாக ஆக்கியிருக்கிறான், மின்பாதி நோகி, நூகுக்கு பிறகு ஹலிபாக்கு அர்த்தம் உங்களுக்கு வழங்கும், ஒரு ஆளுடைய இடத்த ஒரு ஆள் நிறைக்கிறதான் ஹலிபா, நூகுங்கிற ஆளை எடுத்துப்பட்டு அந்த இடத்துல கொண்டு உங்களை நினைஞ்சிருக்கிறான் வைத்திருக்கிறான். நான் சொன்னது இந்த வருஷப்படி நூகுக்கு பிறகு வர்றாரு, இதான் ஆதாரம். அதாவது குர்ஆனுடைய வருஷப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகுதான் இவர்